நான் வந்து இந்த மேக்கப் பவுச் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுச்சில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்மளோட மெயின் லக்கேஜ் பேக்லேயும் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குது, ஸோ தட் இதை நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட், அதில் வந்து ரெண்டு ரேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் திங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். நான் வந்து மாமாவத்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம். இது வந்து ஸ்ட்ரீக்ஸ் பிராண்டோடது சீரம். வந்துட்டு ஹேர் டீடாங்கிளிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் ஹேர் வந்துட்டு ஷைனிங்காகவும் இருக்கும். அதுக்காக நான் இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டால்கம் பவுடர். நான் பான்ஸோட டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே மினியேச்சர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பாட்டில்ஸ் இல்லை பாக்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்னதாக வாங்கி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கிளென்சர் இருக்குது. நான் கார்னியரோட மைசிலார் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ பெரிய பாட்டில் கேரி பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்துட்டு இதே கன்சியூம் பண்ணிடும் அண்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த ஒரு சின்ன பாக்ஸில் வந்துட்டு ஸ்டிக்கர் போட்டு இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த டாபரோட ரோஸ் வாட்டர் தான். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயிங் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ் எவ்வளோ நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பாடியும் நம்ம ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அதுக்காக இந்த நிவ்யாவோட பாடி மில்க் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோம் வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கோம் வந்து பாரோ பண்ணாமல் நம்மளோட ஓன் கோம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட். அதுக்காக நான் இது வச்சுருக்கேன். ஸோ இந்த குட்டி கம்பார்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு காஜல். இது வந்து L18 ஐட்ராமா காஜல். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸோட மஸ்காரா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட லிப் பாம். இது வந்து ஒரிஜினல் கேர் லிப் பாம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த டின்ட்டுமே இருக்காது, ஜஸ்ட் உங்கள் லிப்ஸை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லன்னு தோணுச்சுன்னா இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் இதில் மட்டும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ மேலே இருக்க லேயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் வந்து நான் காட்டன் பேட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரப்பர் பேண்ட்ஸ், குட்டி கிளச்சஸ் இருக்குது அண்ட் ஒரு கிளிப் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த பேக் இஸ் எம்டி. என்னோடய பேக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க லைக் ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஹைலைட்டர், பிபி க்ரீம் அந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து தேட வேணாம், எல்லாம் ஒரே பிளேஸில் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி மேக்கப் பவுச்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.